அண்மை செய்தி. ஈரோடு தொகுதி மக்களவை உறுப்பினரும் மதிமுகவின் மூத்த தலைவருமான ஆ கணேசமூர்த்தி உயிரிழந்த செய்தி கேட்டு துயருற்றதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அது தொடர்பாக அவர் வெளியிட்டிருக்கும் ட்விட்டர் பதிவில், அன்னாரை இழந்து வாடும் அவரது குடும்பத்தாருக்கும் மதிமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுக்கும் தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் மறைந்த திரு ஆ கணேசமூர்த்தி அவர்களின் ஆன்மா இறைவன் திருவடி நிழலில் இளைப்பார எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன் என கழக பொதுச் செயலாளர் தனது இரங்கல் பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார். ஈரோடு தொகுதி மக்களவை உறுப்பினரும் மதிமுகவின் மூத்த தலைவருமான ஆ கணேசமூர்த்தி உயிரிழந்த செய்தி கேட்டு துயருற்றதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். அது தொடர்பாக அவர் வெளியிட்டிருக்கும் ட்விட்டர் பதிவில், அன்னாரை இழந்து வாடும் அவரது குடும்பத்தினருக்கும் மதிமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுக்கும் தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் மறைந்த திரு ஆ கணேசமூர்த்தி அவர்களின் ஆன்மா இறைவன் திருவடி நிழலில் இளைப்பார எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன் என கழக பொதுச் செயலாளர் தனது இரங்கல் பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார். ஈரோடு தொகுதி மக்களவை உறுப்பினரும் மதிமுகவின் மூத்த தலைவருமான ஆ கணேசமூர்த்தி உயிரிழந்த செய்தி கேட்டு துயருற்றதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டிருக்கும் ட்விட்டர் பதிவில், அன்னாரை இழந்து வாடும் அவரது குடும்பத்தாருக்கும் மதிமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுக்கும் தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று குறிப்பிட்டிருக்கிறார்.